ஆரம்பிக்கலாமா? இந்த ஃபைட் சீன் அண்ட் பைக் ஸ்டன் வீடியோவை ஆக்டர் நவீன் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. ஷேர் பண்ணி சிவா இஸ் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே தெரியும், இதயத்தை திருடாதே சீரியலில் நவீன் பழைய சிவாவா ஒரு கம்பேக் கொடுத்து இப்போ கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. சீரியல்லையும் ரீசன்ட் எபிசோட்ஸ் எல்லாமே செம்ம பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த ஃபைட் சீன் அதுக்கப்புறம் பைக் ஸ்டன் சீன் எல்லாம் பார்த்தாலே தெரியுது சிவா ஏதோ கோவத்தில் இருக்காரு அப்படின்னு. அப்படி என்ன கதையில் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதை தெரிஞ்சுக்க இந்த எபிசோடை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி ஆஃப் ஸ்க்ரீன் வீடியோ பார்க்கும்போதே தெரியுது இந்த சீரியலில் நவீன் நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு நடிக்கிறாரு அப்படின்னு. என்ன தான் சீரியலில் சிவா வரப்பா கோவமாக சுத்தினா ஆஃப் ஸ்கிரீன்ல இவர் வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நவீனோட ஃபேன்ஸ் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. அவனு மட்டும் ஸ்பெஷலா கவனிக்கிறீங்களா? இந்த வீடியோ தான் சிவா ஃபேன்ஸ் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த வீடியோல செம்ம கோலா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி டான்ஸ் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி கமிங் சூன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த செலிப்ரேஷன்லயே ஏதோ ஒரு ஃபைட் சீன் மாதிரி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது செலிப்ரேஷன்ல ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் கிளியரா தெரியுது. அண்ட் இது மட்டும் இல்லாம நவீன் கூட ரீசெண்டா வந்த லைவ்ல ஒரு ஃபைட் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு நல்ல ஸ்பெஷலான ஒரு எபிசோட் இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.